ஸ்ரீகுருப்பியோ நமஹ இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை சொசிஷி விகாரி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மது மிதுன மாசம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி மூன்று முதல் இன்றைய தினம் அமாவாசை பிதுர்களை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் இன்றைய தினம் சூரிய கிரகணம் ஆனால் இந்த சூரிய கிரகணம் தென்னிந்தியாவில் தெரியாது இன்றைய தினத்தில் கிரக அமைப்புகளில் கூட சில வித்தியாசங்கள் காணப்படுறது இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் பகவான் ராகுபகவான் அருள்புரிகின்றார் கடக ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் புரிகின்றார் கிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் மிதுன ராசியில ஐந்து கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் இந்த ஐந்து கிரகங்கள் மேல சனீஸ்வர பகவானுடைய பார்வை விழறதும் இயற்கையில சில மாற்றங்கள் வெப்ப சலனங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இருக்கலாம் அதேபோல இந்த அமைப்பு உடைய ஜாதக பக்த அவர்களது சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறது கூட அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் அதிகார பலம் இருந்தாலும் அன்பான உள்ளம் உடைய மேஷ ராசி பக்த மேஷ ராசி பக்த இன்றைய தினம் ஒரு திடீர் தெம்பு ஏற்பட போகிறது மனசுல எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால அந்த இறை ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது நம்மால் இந்த பாடத்தை படிக்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த மாணவர்களுக்கு கூட நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் போகிறது மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முயற்சி தினமா அமைய நல்வாட்டுக்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பங்கள்ல பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் சதுர் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது உங்களது பேச்சாற்றல் பழிச்சிட போறது உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரிகளுடைய அன்பை உணரக்கூடிய தினமா இந்த தினம் அமைய போறது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப்போறது நல் வாழ்த்துக்கள் கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன காராளுக்கு இன்றைய தினம் ஒரு விசித்திரமான தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்துல உங்களது ராசியில ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிறது சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இந்த ஐந்து கிரக சேர்க்கையானது உங்களது ராசியில் சஞ்சரிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுண்டு தீர்மானிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய சந்தேக எண்ணங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமா அமையப்போறதோ இன்றைய தினத்தில் எல்லா ராசி பக்த கொடிகளுமே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லது குறிப்பா மிதுன ராசி பக்த இன்றைய தினம் முழுவதையும் ஒரு பிரார்த்தனை தினமா நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களது ஆள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் மிதுன ராசி பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் பிரார்த்தனை ஆன்மீக தினமா அமையட்டும் நல் வாழ்த்துக்கள் கலையில் சிறந்து கடமையில் உயர்ந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசி பக்த இன்றைய தினத்தில் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது முடிஞ்சா இன்றைய தினம் செலவே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது கூட அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு விரை ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதும் மனதில் பலவிதமான என்ன போராட்டங்கள் உங்கள் மனதில் இருந்துருக்கு எந்தவிதமான சிந்தனைகள் தோன்றினாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் எதையும் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறது நல் வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது லாபஸ்தானத்துல மாற்று காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்பட போகிறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது கனவுகள் யாவும் நனவாகி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகுபகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது எந்த விதமான தவறான முடிவுகளுக்கோ தவறான பாதைகளையோ சிந்திக்காம நீங்க செயல்படும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நல் வாழ்த்துக்கள் குறிக்கோளில் குறியாய் திகழக்கூடிய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி பக்த இன்றைய தினம் தொழில் ரீதியான வெற்றி தினமாக அமைய போகிறது ஜாபில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான தன்னம்பிக்கை தைரியம் இவைகள் உங்களுக்கு தோன்ற போகிறது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தசம ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்கும் போது தொழிலில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய அருமையான தினமா தன் வாழ்த்துக்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்க போகிறது சிலர் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பேள் இந்த லோன் எப்போ நமக்கு சேங்ஷன் ஆகும் அப்படின்னு கவலைப்பட்டுருப்பேள் எதிர்பாராமல் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதன் மூலமாக உங்கள் தொழிலை விரிவாக்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்க போகிறது பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதிர்காரகன் பாக்யஸ்தானத்துல பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறது துலா ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருபகவான் பகவான் ஐஸ்வர்யங்களை வாரி வழங்க போறார் நல் வாழ்த்துக்கள் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு உடைய விருச்சிக ராசி பக்த விருச்சிக ராசி பக்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை யாவும் இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானத்தோட செயல்படணும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோட செயல்படுங்கோ இன்றைய தினம் முழுவதையுமே பிரார்த்தனை தியானம் விரதம் இப்படி அனுசரிக்கிறது விருச்சிக ராசி பக்தகொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் மனம் தளராதே தன்னம்பிக்கை உடைய தனுர் ராசி பக்த தனுர் இன்றைய பக்த ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்துல மனசுல இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவு நல்ல தீர்வு கிடைக்க போறது கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய பெதொர்காரகன் சப்தமஸ்தானத்துல சப்தமஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட போறது அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் வெற்றிகள் நாடி வரப்போகிறது தந்தை மூலமான தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக சுப செய்திகள் வரப்போறது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார உயர்வுகள் எதிர்பாராத பண வரவுகள் இவைகள் யாவும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது நல் வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்தகொடிகளே மகர ராசி பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வம்புகள் வழக்கு வியாஜியங்களில் நீங்களாக ஈடுபடுறத முழுமையாக தவிர்த்துக்கிறது நல்லது இந்த சமயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்தால் உன்னை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தயவு பண்ணி முடிவு எடுக்காதீங்கோ இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுத்துறது நல்லது வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே சில கிரக அமைப்புக்களுடைய சிந்தனைகளை ஜோதிட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் நாம் சிந்திக்கும் போது நம்ம சந்திராஷ்டம தினம் மட்டும்தான் நமக்கு சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னு சில பக்த கொடிகள் நினச்சிட்டு ஆனால் சில கிரகங்களுடைய அமைப்புகள் அதைவிட கிரகபலங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மகர ராசி பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கோ இந்த பயத்தை மனசில் வச்சுண்டு கவலைப்படாதீங்கோ உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுப்பார் நல் வாழ்த்துக்கள் பொறுமையின் பெருமையாய் பொறுப்பில் சிகரமாய் விளங்கக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு மூலமான சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு சத்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது இந்த ஜென்மாவில நம்ம எந்த கடமையை செய்வதற்காக பிறந்தோம் நமது கடமை என்ன அப்படிங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது அந்த சிந்தனை ஆற்றல் உங்களது கடமையை ஊக்குவிச்சு வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை அமைக்க நல் வாட்டுக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த மீன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு அபரிமிதமான அனுகூலமான தினமா அமையப் போறதோ உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தான சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களது ராசி மேல விழறதும் சதுஷ்கேந்திரத்துல ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது பலவிதமான வெற்றி சிந்தனைகள் உங்களது ஆழ் மனதுல தோன்றின்றிருக்கு இருந்தாலும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே பணியாற்றக்கூடிய இடங்களில் வாதப் பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ கொஞ்சம் கூடுதல் வேலை பலு இருந்தாலும் எப்படியாவது செஞ்சு முடிப்போம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோடு செயல்படுங்கோ நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஆன்மீக தகவல் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடாக காணப்படுறது இந்த குலதெய்வ வழிபாட்டை எப்படி வழிபாடணும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான நடைமுறை வழிமுறைகள் காணப்படுறது குலதெய்வ வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயமாக குடும்பத்தோடு போய் நீங்கள் போய் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு ஒரு அருமையான வழிமுறைகளை சொல்லித்தரேன் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வத்தினுடைய திரு படத்தை உங்களது பூஜை அறையில் தயார் பண்ணி வையுங்கோ அதோடைய பின்புறத்தில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டி ஒரு அட்டை வையுங்கோ என்றைய தினத்தில் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செஞ்சேலோ அந்த தினத்தை அந்த கீழே அந்த தெய்வத்தினுடைய உருவப்படத்துக்கும் கீழே அந்த தேதியை எழுதி வச்சிருங்கோம் அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டீங்கன்னா தினம் பூஜை அறையில் போய் இறை வழிபாடு செய்யும்பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய திருவுருவத்தை தரிசிக்கும்போது அந்த தேதி அதில் இருக்கும் அப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் ஆனோன்னே எட்டு மாதம் ஆயிடுத்து நம்ம அடுத்த இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நினைவாற்றல் வரும் இது வந்து ஒரு நடைமுறையில் பக்த கொடிகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் குலதெய்வ வழிபாடுங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை அவசியம் செய்யணும் அந்த குலதெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை பூஜை அறையில் வச்சு எந்த தேதியில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டேலோ அந்த தேதியை அந்த படத்தின் கீழே ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ஹைலைட் பெண்ணால் எழுதி ஒட்டிட்டேன்னா தினம் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தை தரிசனம் செய்து அந்த தேதி மனதுக்குள்ளே இருக்கும் அடுத்து நாம் ஒரு வருடத்துக்குள்ளே அந்த குலதெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆள் மனதில் தோன்றின்றே இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுத்துட்டுருக்கு குலதெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை எந்த டைரக்ஷனில் வைக்கிறோம் அப்படிங்கக்கூடிய சந் ஒரு சிந்தனை ஒரு சந்தேகம் ஏற்படுறது பொதுவாக நமது வீடுகளில் இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு பூஜை அறையோ அல்லது பூஜைக்கு அறைக்குன்னு ஒரு படம் ஒரு இடமோ ஒதுக்கி அதில் எல்லா இறைவனுமே கிழக்கு நோக்கி இருக்கிறது நல்லது இந்த கிழக்கு நோக்கி அமைக்கும் போது இஷ்ட தேவதா குலதேவதா கிராம தேவதா பாரம்பரிய தேவதா அப்படின்னு சாஸ்திரங்களில் காணப்படுறது அப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் கிழக்கு நோக்கி அந்த படத்தை அமைச்சு அதுக்கு கீழேயே நீங்கள் தீபம் ஏற்றுறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகளை மீண்டும் நாளை சிந்திப்போம் சந்திப்போம்